வணக்கம் யூடியூப் நண்பர்களே தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இருக்கின்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்கின்ற ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இப்போது நம்ம பார்க்க போதும் ஸோ அந்த ஸ்டாக்குன்னுடைய அனலைஸ் பண்ணலாமா வச்சுருவாங்க அதில் போய் அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி யாரா பிகினர்ஸ் யாருன்னா வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து ஸோ இந்த இப்போ அனலைஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து அதனுடைய பேசிக்கில் வந்து என்னென்ன பண்ணுறோன்னு இந்த ஸ்டாக் அனலிசிஸ் பேசிக்கில் போய் பார்க்கலாங்க ஸோ உங்களுக்கு ஆல்வேஸ் நாலேஜ் இருந்ததுன்னு இந்த ஸ்டாக் ஃபுல் அனலிசிஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் மற்ற வீடியோஸும் வந்து நீங்கள் வந்து போய் நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நெல் பேங்கிங்கு ஸோ வேறு என்னென்ன பண்ணுறாங்க ட்ரெஷரி இருக்குது ட்ரெஷரி இது பண்ணுறாங்க கவர்மெண்ட் கார்பரேட் அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஈக்குவிட்டி அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் கார்பரேட் ஹோல்சேல்ஸ் எக்மெண்ட்டு ஸோ அப்படியே ஷார்ட் ஷார்ட்டாக அப்படியே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறாங்க ஓகேங்களா அதேமாதிரி வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஆப்ரேட் ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பிரான்ச்சஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது அதேமாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ஏடிஎம்மும் இவங்கிட்ட ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஓகேங்களா ஒன்றா ஸோ பேங்கிங்கனால எல்லாமே என்ன பண்ணுங்க எல்லாமே வந்து லோன் கொடுக்குறது இந்த ஃபண்ட் மேனேஜர் அது இதுதான் ஸோ தான் நம்ம வந்து இதை டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் டெக்னிக்கல் ஸ்டாக்காக நம்ம எடுத்துருக்கலாம் ஸோ அதனுடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு ரூபா ஓகேங்களா டெய்லி வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி ஏழு மில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பாருங்க எண்பத்தி நாலு புள்ளி ஒரு பில்லியன் வந்து இருக்குது இவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஐ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து புள்ளி நாலும் ஃபிஃப்டி டூ வீக்லோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி எழுபதும் இருக்குது அதே மாதிரி வந்து அதாவது ஏழு ஜீரோ ஓகேங்களா ட்ரைலிங் பி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டும் ஃபாதர் பி வந்து அஞ்சு புள்ளி ரெண்டும் இருக்கு ஆனுவல் டிவிடெண்ட் ஒன்று புள்ளி நாலு டிவிடென்ட் ஈல்டு மூணு புள்ளி ரெண்டு பர்ன்டேஜ் ரிட்டர்னான் ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஆனுவல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் ஓகேங்களா ஸோ நல்ல ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது அதே மாதிரி அவங்களுடைய இன்ட்ரஸ்ட் ஓன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இங்கே அவங்களுடைய ஓன் ஸோ இதையும் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த இன்சிஸ்ட் இந்த இன்சிஸ்ட் ஓன்லியே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முப்பது பர்சன்டேஜ் மேலே யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஒன் மந்த்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டவுன் தான் இருக்குது பதினாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜும் அதேமாதிரி மூணு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு ஸேரேட் ஸ்கோர் வந்து ஏழுன்ற ரேட்டிங்கை வந்து வாங்கியிருக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது பை அண்ட் ஸ்ட்ராங் பைக்கு ஏதோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் பைக்கிட்ட தான் இருக்குது முப்பது அனலிஸ்ட் வந்து அனலிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒன் இயர் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அதே மாதிரி ஃபைவ் இயர் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகியிருக்கு ஓகேங்களா இண்டிகேட்டர் காம்பனன்ட்ஸ் ஏழுன்ற ரேட்டிங் ஓவராலாக வாங்கியிருக்கு ஏர்னிங் ஃபண்டமெண்டல் ரிலேட்டிவ் வேல்யூஷன் ரிஸ்க் ப்ரைஸ் மூமெண்ட்டம் ஓகேங்களா ஏர்னிங்கில் ஏழுன்ற ரேங்கிங்கும் ஃபண்டமெண்டல் எட்டு ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் ஏழு ரிஸ்க்கு எட்டு ப்ரைஸ் மூமெண்ட்டும் ஒன்று ஸோ அவங்களுடைய பேர் அனலைசிஸ் இதை பற்றி தான் நம்ம காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய பேர் அனலைசிஸ் யார் பாருங்க பந்தன் பேங்க்கு யூசிஓ பேங்க்கு சிட்டி யூனியன் பேங்க்கு ஆர்பிஎல் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு உஜ்வின் உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு டிசிபி பேங்க்கு கரூர் வைசியா பேங்க்கு சிஎஸ்பி பேங்க்கு கர்நாடகா பேங்க் ஓகேங்களா அடுத்து ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் வீக் மூவிங் அவவரேஜில் ஸோ இந்த ஏர்னிங்ஸ்லாம் எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க எத்தனை ஏதாவது வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க எத்தனை கோட் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வீடியோஸில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டிங்கை தான் நம்ம இங்கே சொல்லிவிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் எடுத்து சொல்கிறதுக்கு டைம் கிடையாது நான் தனியாக வீடியோஸே வந்து போட்டுகிட்டு இருக்கேன் அதையும் பாருங்க இந்த ஏர்னிங் சர்ப்ரைசஸ் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க இப்போ இந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வேட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபெட்ரல் பேங்க்குக்கு ஏன் இந்த அஞ்சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எந்தெந்த டேட்டாலாம் அவங்க தான் சொல்லியிருப்பேன் அதேமாதிரி இந்த ஏர்னிங் ரிவிஷன்ஸும் எதை வச்சு இந்த ஃபெட்ரல் பேங்க்குக்கு ஆகுதுன்றது கொடுத்தாங்க அதேமாதிரி ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸும் எப்படி இந்த ஏழு ரேங்கிங் கொடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க ப்ரைஸ் டார்கெட் பாருங்கள் இந்த ப்ரைஸ் டார்கெட் தாங்க இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் நூற்றி பர்சன்டேஜ் அடுத்த பன்னெண்டு மாதத்தில் போகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ரூபா இருக்கிறது ஹை வந்து நூற்றி முப்பத்தொன்னும் லோ வந்து முப்பத்தி ஏழு போகணும்னு சொல்லியிருக்காங்க லோ வந்து கொஞ்சம் கம்மியாக போகின்றதையும் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க எத்தனை அனலிஸ்ட்டு முப்பத்தி ஒது அனலிஸ்ட் ஸோ ஏபிஎஸ் குவார்டர்லி டேட்டா இல்லை ஆனுவல் டேட்டா வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து அனலிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது அனலிஸ்ட்டில் பத்தொன்பது அனலிஸ்ட்டு பையம் ஏழு அனலிஸ்ட்டு வந்து செல்லும் மூணு அனலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு அனலிஸ்ட் வந்து செல்லுன்ற ரேங்கிங்கை வந்து கொடுத்துருக்காங்க ஆனுவல் ரெவென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்தொன்பதுக்கு நல்ல ரெவன்யூ வந்துருக்கு அதுக்கப்புறமா டேட்டா வந்து இல்லாததுனால வந்து இங்கே எண்ணி நோ ரேட்டிங்னு வந்து வந்துட்டு இருக்குது அதேமாதிரி ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பதினோரு நல்ல ரேங்கிங் இங்கே ஃபண்டமெண்டலுக்கு ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் எட்டும் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழும் ஏர்னிங் குவாலிட்டி வந்து ரெண்டும் டிவிடெண்ட் வந்து பத்து ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக நல்லா பத்துன்ற ரேட்டிங்காக வாங்கியிருக்கு இந்த ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சுடுங்க ரிலேட்டிவ் வேல்யூஷனுக்கு வந்து ஏழுன்ற ரேங்கிங் வாங்கியிருக்கு வாங்கியிருக்கு ஸோ ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலும் ட்ரைலிங் பியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டும் ஃபார்ட் பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் வாங்கியிருக்கு ப்ரைஸ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனை வந்து இப்போ தான் கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நல்லா வந்து ஒரு வளர்ச்சி கண்டு மறுபடியும் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாதிலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணிடுச்சு அந்த செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே செக் இயரில் தான் டவுன் ஆகிருக்கு ப்ரைஸ் டூ சேல்ஸ் விஷயம் ஃபாதர் பிஇ ஃபாதர் பிஇஜி ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பேட்டன்ஸ் லோ வெலாட்டிலிட்டி ஸோ எட்டுன்ற ரேங்கிங் ஸோ நல்ல லோ வலாட்டிலிட்டி ஸ்டாக்கு கன்சிஸ்டண்டான ரிட்டன் பேட்டர்னாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பேட்டன்ஸாக ஃபாலோ ஆகுது மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்ற ரேங்கிங்காக வொலாட்டிலிட்டி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஆறுன்றா ரேங்கிங்கோ பீட்டா ஒன் இயருக்கு பார்க்கும்போது நாலும் அதேமாதிரி கரிலேஷன் பார்த்தீங்கன்னா பத்துன்ற ரேங்கிங் வாங்கி இருக்குங்க அதுவும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிங்க ரிஸ்க் அனலிசிஸில் பெஸ்ட் டெய்லி ரிட்டன் லாஸ்ட் நைன்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசிஓ பேங்க் தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு அதில் ஃபெட்ரல் பேங்க் வந்து நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லார்ஜஸ்ட் இன்ட்ரடைஸ்விங்கில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூசிஓ பேங்க் தான் வந்து இருபத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து ஸ்விங்காக ஆயிருக்கு ஃபெட்ரல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்விங் ஆகியிருக்கு கடந்த அறுபது மாதத்தில் பெஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் அப்படின்னு வந்து பார்க்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குங்க அதுக்கடுத்து வந்து யூசிஓ பேங்க்கு நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொடுத்திருக்கு பரவாயில்ல இந்த யூசிஓ பேங்க் வந்து நல்லா வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதையே நம்ம அடுத்த இதில் வந்து அனலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ அதில் ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு ஒஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் தான் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டில் வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்கில் தான் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து ஒஸ்ட்டாக வந்து அதுச்சுன்னு கொடுத்துருக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீக் ரீசன் ப்ரைஸ் பர்ஃபாமன்ஸ் ஓகேங்களா பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒன்டரை ரேட்டிங் வாங்கியிருக்கு ஸோ ப்ரைஸ் மூமெண்ட் இண்டிகேட்டில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சீசனியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டேங்கிங்கும் வாங்கியிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பர்ஃபாமன்ஸ் ஃபெட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் என்ற நல்ல ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுத்ததுக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பதினாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து இது பண்ணியிருக்கு அதேமாதிரி அந்த பிஎஸ்சி ஹண்ட்ரடில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இண்டெக்ஸ் ஃபார்மாக மூவ் ஆகும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதாவது அந்த இண்டெக்ஸை விட கொஞ்சம் அப்பில் தான் வந்து வந்ததுக்கு ஸோ இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து இப்போ நம்ம எப்படி இதை எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அதிகமான அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் அப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ரொம்ப லாங் டர்ம்க்கு எடுக்கலனா கூட ஒரு ஷார்ட் டர்மாக வந்து எடுத்து இந்த ஸ்டாக்கை ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்துவிடலாம் இல்லை கேன்ஸ்லிம் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்